சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், வேலைய பார்க்காம வெட்டி பேச்சு பேச ஓடி போயிடுவேன். நானே போய் எழுப்பிக்கிறேன். சீதா, சீதா எழுந்துருமா, எந்திரிடி. எந்திரிக்கிறல்ல, தினமும் எனக்கு முன்னாடி எந்திரிக்கிறவ. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இது பார், நானே கோலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அத்தை என்னை விட அழகா கோலம் போட்டுட்டாங்கன்னு வருத்தப்பட்ட அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஒன்னதாண்டி ஏய் எந்திரின்னு சொல்றேன்ல, என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம்? எந்திரிடி பூமிதாயே, நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை மிதிக்கிறதா நினைக்காம மொத்தமா நினைச்சுக்கோ. முன்னாடி மாமியார் வச்ச செடி எந்த முகூர்த்தத்துல வச்சாங்களோ பெரிய மனுஷி எப்பவும் பூ பூத்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி பூமியில இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போய் சேரணும். அப்ப இந்த அம்மா என்ன நல்ல காரியம் செஞ்சாங்கன்னு கேளுடி. தங்க மாதிரி என் பிள்ளைய அவளுக்கு புருஷனா கொடுத்துருக்கேன். இன்னும் என்ன வேணுமா? பார்க்காத மாதிரி போறேன், நல்லா இருக்குல்ல? சரி போ.
சீதா அவரோட சொந்த தங்கச்சி பொண்ணு. யாருக்கு என்ன தேவை, யார் மனசில் என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் சீதாவுக்கு தெரியும். சேலை ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்பனா ரொம்ப. அத்தைங்க தெய்வமே, நாங்க எங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கூட கஷ்டப்படாம காப்பாத்துப்பா ராமா. என்ன சிரிப்பு? அங்க பாத்தியா சீதா ராமன் எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம், நமக்கு என்ன கஷ்டம்? அங்க சீதா தோள் மேல ராமர் கைய வைக்கல பாத்தீங்களா இல்லையா? நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பை வச்சுதான் 30 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இனிமே என்ன? இப்ப என்னாச்சு? என்ன இப்படி கேக்குறீங்க? பிள்ளைங்க காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரன் பேத்திகளோட இந்த வீடு நிறைஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த பெரியவன் பேச்சே கேட்க மாட்டான், இந்த சின்னவன் பேசியே எல்லாரையும் மயக்கிடுவான். என்னவோ. சரி விடு, அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க பார்க்கலன்னா யார் வந்து பார்ப்பாங்க? கம்ப்யூட்டர் அடிச்சு வேலை பாக்குறது உலகத்திலே ஒருத்தனா தான் இருப்பான். சிரிச்சா கூட பிடிக்க மாட்டேங்கிறா பாபு. என்னங்களாச்சு? முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்காவது குழி பறிக்கிறீங்களா? என்ன விஷயம்? ஏன் கீழே பாக்கலையா? இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்லயே ஆப்போசிட்டான். மொத்தமா எல்லாரும் வேலையை விட்டு தூக்குறாங்களா? அவன்கிட்ட ஏன் புலம்புற? யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவனுக்கு மட்டும் வேலை கன்ஃபார்ம். உள்ள இருக்கிறவரும் அவனுக்கு மாம. சார் வந்துருச்சு, உங்களை அவங்க மாமா கூப்பிடுறாரு. நீங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் தெரிஞ்சிட்டு வரேன். டெண்டுல்கர் ஆன் ஹிஸ் வே. அனதர் ஃபோர். ஐயே, நமக்கு எதுக்கு இங்க டென்ஷனும் டைம் வேஸ்டும்? நமக்கு தேவை மெயின் இதுதான். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா? வாடா. ஆல்ரெடி வந்துட்டாரு. உங்களால பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் உண்மையாவே கெட்டிக்காரன். உட்கார்ற. இந்த கான்ட்ராக்ட் வேலையை எவ்வளவு நாள் தான் நம்பிக்கிட்டு இருப்ப? முன்னெச்சரிக்கையா வேற எதையாவது பாத்துருக்கலாம்ல? அது சரி, வேலையில வச்சுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா? இதாண்டா உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. நமக்கு தெரிஞ்சவங்க கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு நீ நினைச்சிடக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் இன்னொருத்தர் சொல்லியா தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடு வேணும்டா ஸ்பீடு. ஏதாவது புதுசா சொல்லுங்க மாமா, ஏற்கனவே கடுப்பா உட்காந்துருக்கேன். இதான் 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 உங்ககிட்ட சொல்றத என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முகத்தை பார்த்தே சொல்றேன்டா. வெளியில 24-25 வயசு பசங்க லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களோட போட்டி போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா? அந்த யோசனை எல்லாம் வராது இல்ல. மூக்குக்கு மேல கோவம் வேற. 6 மாசமா உன்னை பாத்துட்டு இருக்கேன். இந்த ஆபீஸ்ல யாருக்காவது நீ குட் மார்னிங் சொல்றியா? யார் கூடவும் சரியா பழக தெரியாது, அதை விட பொழைக்க தெரியாது. இதோ இப்படிதான் உங்க அப்பா இருக்கிற மொத்த சொத்தையும் வித்து தின்னுகிட்டு இருக்கிறா. நேர்மையா வாழ்றோங்கிற பேர்ல முடியலன்னா அடங்கி போகணும். இத பாருங்க, இதுக்கு மேல விக்கிறதுக்கும் எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? நான் இப்படிதான் இருப்பேன், என்ன மாதிரி தான் இருப்பேன். குட் மார்னிங் சொல்லலையா? குட் மார்னிங். உங்க மேட்டர் மட்டும் பேசுங்க, அடுத்தவங்களை பத்தி உங்களுக்கு எதுக்கு? போகும்போது பணத்தை அள்ளிட்டா போறீங்க. எத்தனையோ பேர் போயிட்டாங்க நேரத்தை விட்டு, கணக்கு சொல்ல முடியாது. வேலையா பெங்காய். கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே. ஏதோ கனவுகள் வாழ்வின் சுவடுகள் உண்மை சொல்லுமா வேதாந்தம் உன்னை உணர்ந்திட உண்மை அறிந்திட நீயும் படைந்திடு ராஜாங்கம். ஆகாயம் கையில் சேருமாறாம் அறிவே கடவுளாகுமா கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே.
கரெக்டாக 3 வருஷம் ஆச்சுரா பஸ் ஏறி வந்து 30 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். ஐடி ஜாப்பால் வேறு எந்த வேலைக்கும் போக முடியல. டேய் அதை குடுறா, நிம்மதியாக ஒரு தம்மாவது அடிக்கலாம். அடித்து போய் சேருங்க, பூமியிலேருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இடுப்பை எங்கே போய் செஞ்சாய், இவ்வளோ சின்னதாக இருக்கு. பார்க்கறதுக்கு அழகாக அப்பாவி மாதிரி இருக்க, ஆனால் பேச்சு பாரு. உன்னை இப்படி கெடுத்தது இந்த பொறுக்கி பசங்களாக தான் இருக்கும். மூஞ்சிங்களை பாரு. என்னடா மச்சாது, கமாண்ட் பண்ற உன்ன விட்டு எங்களை காலி பண்றா? இதே எங்க மதுரையில பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நாங்களும் மதுரை தான், மேல மாசி வீதியில எங்க வீடு. மச்சான் நீயே டீல் பண்ணு. ஹலோ, உனக்கு 60 வயசு ஆகும்போது வயசுல என் பின்னாடி நிறைய பசங்க சுத்துனாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வேணும்ல. முடிஞ்ச என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு, பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ண. டைம் ஆச்சு, காலேஜ் போங்க. வர்றப்ப நல்லா தாண்டா இருந்தா, உன்னை பார்த்து தான் அவளுக்கு வாய் அதிகமாயிடுச்சு. வீட்டில் ஒருத்தர் செட்டிலாயிட்டா போதுண்டா, அவனை வச்சு மற்றவங்களாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா. சின்ன வேலை பெரிய வேலை இல்லைடா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். இப்போ எங்க அப்பா கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா, என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான்டா. சொல்றா. ஏய் என்ன சொல்லு. டேய் கேக்குது சொல்லுப்பா. நான் நீ வேலையை விட்டேன்டா. சரியா போச்சு, முருங்க மரம் ஏறிட்டான் போல இருக்க. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கேன்? இன்னொரு வேலைங்கிறது அப்புறம், இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன், அவ்வளோதான். எப்படிடா முடிவு எடுக்க முடியுது உன்னால? எப்படி நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைப்பா. அப்படிதான்டா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு? எப்போ இப்படியே இருந்துருவோமா? நான் கரெக்டா அடிக்கிறது ஆக்கிற அடிக்கணும், சும்மா 6000-7000 வேலை செஞ்சுட்டு விடு பார்த்துப்போம். அதான் நான் இருக்கேன்ல. இந்த விஷயத்த அப்பாட்ட சொன்னியா? யாருக்கும் சொல்ல போறதில்ல, உனக்கு மட்டும்தான் சொன்னேன். இனி பேக் பண்ணி போக வேண்டியதுதான். வேற என்ன? வேற என்ன பேச மாட்டேங்கிறேன். சரி வச்சிட. சரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும், உண்மையா? அது எப்போ அந்த இடத்துல இருக்குமா? பாவம் சேரும் செருப்பு தேய்ந்தால் வாழ்க்கை உயரும். மனதில் இதைத்தான் வைத்து நீயும் வாழ்க்கையில் உயரும். இவன் கோவிந்தராஜ் பையன், இவனுக்கு ஒரு பேர் இருக்கு, எல்லாரும் இவனை தோல் தூக்கின்னு கூப்பிடுவாங்க. அது சரி கோவிந்தராஜுங்க. இவர் வீட்டில் மீன் குழம்புன்னு ஊருக்கெல்லாம் தெரியணுமா, அதுக்கு தயந்து பந்தா. அது சரி இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த விஷயத்த கடவுளே கேர் பண்ணிக்க மாட்டாரு. நமக்கு எதுக்கு? என்னங்கடா சீட்டு போட்டீங்களா? ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு? யாருக்கும் வரலையா?
எப்படா வரும் ஜோக்கர் நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் அனுப்பி வச்சேன் இதை திங்கிறதுக்கு பணியார திங்களா வந்த வேலையை பாடுறா துபாய்க்கு போறேன்னு சொன்ன நீ போகலையா இல்ல அவங்க வேணான்னு சொல்றாங்க வாழ்னு முடிவு போனதுக்கு முன்னால எதுக்கு வெளிநாடு போய் சாணியலோனு நம்ம ஊர்ல எங்க வேணாலும் கக்கா போலாம் எங்க வேணாலும் உச்சா போலாம் எங்க வேணாலும் துப்பலாம் நீங்க இப்படி பேசிதான் நாசமா போறீங்க உருப்படவே மாட்டீங்க உருப்பட சான்ஸ் கிடைச்சாலும் உருப்படவே மாட்டீங்க ஏ முத்துபாண்டே அவருக்கு இருக்கண்டா என்னதே அவன் நம்ம சொந்த மாமா முறக்காரன் சீதாமா சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்தாலும் மருமகளை தான் பொண்ணு போல வளர்க்கிறார் ரங்கநாதன் பெரியவனுக்கு தான் பொண்ணு நீ அம்மா சைட்ல இருந்து பாக்குற அப்பா சைட்ல இருந்து பாக்க மாட்டேங்கிற அதான் பெரம்பலூர்காரங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஆபாது அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம் இது போதாதா நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே இப்ப எல்லாம் பார்த்தாலும் பாக்காமலே போயிடுறீங்க கோவிந்தராஜ் அப்படியே மாத்தி போட்டு நான் எங்கடா மாத்தி பேசின ஒரு மதிப்பு தான் ஏமா பெரிய தம்பி மொத்த துணியும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்கு அதனால என்ன அவர் பாக்கெட்லயே எல்லா பணத்தையும் மறந்து வச்சுட்டு போயிடுவாரு பார்த்து தொவை பின்ன இதுல கிடைச்ச 1 லட்ச ரூபாய் தானே என் பொண்ணுக்கு வரதட்சணையா கொடுத்தேன் கொடுப்ப 1 லட்சம் என்ன 2 லட்சம் கூட கொடுப்ப கட்டின சிலைய மறுபடியும் கட்ட மாட்டேன் இவ வேலை நல்லதா இருக்கு முதல்ல ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா வர மருமகள்ங்க இது எல்லாத்தையும் பாத்துப்பாங்க ஏன் செய்ய முடியலையா அப்புறம் அனகாபுத்தூர்ல தங்கச்சி படிக்கிறா படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு உடனே பெரியவனுக்கு பெரியவனுக்கு முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே சின்னவனுக்கும் முடிச்சிருவோம் பெரிய தம்பிக்கு நம்ம பொண்ணு பார்க்க தேவையில்லம்மா சீதாவையே கட்டி வச்சிருவோம் நான் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன்னா கட்டிக்க மாட்டேன் இப்ப பாரு ஏய் போய்னு கூப்பிடுறாரு பேரை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிடுறாரா சீதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டும் 2 நிமிஷத்துல கட்டிக்கிறேன் ஒரு விஷயம் தெரியுமா பெரியவர் வேலையை விட்டுட்டாரு தெரியும் அது என்னமோ இளமேடுக்கு தானே தெரிஞ்சு போது சீதா நீயும் இரு இத கேளு என்னங்க ராத்திரி லட்சுமி தேவி கனவுல வந்து ஒரு கையில தங்கச்சொம்பும் ஒரு கையில வெள்ளி சொம்பும் கொடுத்து உங்க ரெண்டு பசங்களோட கஷ்டமும் தீந்து போச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க உண்மைதாங்க இந்த சிரிப்பு ஒண்ணும் குறைச்சது இல்ல அடிய நாகமணி எங்கடி இருக்க ஐயோ அதுக்குள்ள என் புள்ள கிளம்பிட்டான் போல இருக்கு அடே பெரியவனே பெரியவனே அண்ணன் வந்ததுனால அது வேற ஒண்ணும் இல்லனா அந்த தோல் தூக்கியும் அவங்க இருக்க அல்ல கைகளும் கொஞ்ச நாளாவே ரொம்ப இம்சம் பண்றாங்க என்னது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா வளர்ந்துருக்கீங்க பக்கத்துல ஸ்கூல வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணலாமா வெட்டித்தனம் தான் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற விளையாட்டே கிடைக்கலையா போங்க வெளியே போங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அவங்க வந்து உங்களை லாட கட்டிடுவாங்க ஜாக்கிரதை என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா மேல காக்கா கா கானு கரையுது அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அது அந்த கூட்ஸ் வண்டி கூனு கூவிட்டே போகுது அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா எங்களை பார்த்தா மட்டும் தான் உனக்கு கிழிச்ச வேணா தெரியுதா எல்லாரையும் காலி பண்ண சொல்ல நாங்களும் காலி பண்றோம் பெரிய வந்துட்டான் பாரு இவன் ஆட மாட்டான் நம்மளையும் ஆட விட மாட்டான் எப்பவும் இப்படிதான் அவன் போற வரைக்கும் நம்ம அடைக்க வசிப்போம் அவன் நம்ம பக்கம் தானே வரான்
என்னடா சிவகாசில இருந்து எப்ப வந்த? நீயே வந்தே இல்ல அவங்களே அனுப்பி வச்சிட்டாங்களா? உன்னால வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கூட வந்து சீட்டாடு. எங்களுக்கு ஒரு கையாவது கூடும். டேய் தம்பி தோள் தூக்கி. லட்சம் ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுனா நீயும் அப்பனும் நிம்மதியா தூங்குவீங்க. வயிற்றுலயே வெந்துட மாட்டீங்க. அடிச்சுன்னா அரை மாதிரி தள்ளி போய் விழுவேன். போட போகும்போது இத செட் பண்ணிக்க. அட்ரஸ் சொல்லி அனுப்புங்கடா. அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். உலகத்துல ஏதாவது எப்பவும் நடந்துட்டே இருக்கணும்டா. இல்லைன்னா எல்லா பயக்கானும் நம்ம மேலதான் வரும். டே டைசன், வாழ்க்கையில மேல போறதுங்கிறது இதான்டா. ஓஹோ ஓஹோ என்னடா இடம் வந்துச்சு. எழுந்துரு. ஒரு வாரமா உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்க தோன்ற ஃபேஸ் உன்னோடது. ஒவ்வொரு ஆணோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா. நீ சக்சஸ் ஆகாம போனாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி நான் இருப்பேன். அலெக்சாண்டர், பில் கேட்ஸ் இவங்கள மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பாவது ஒரு நாள் அவங்க வைஃப் கிட்ட ஒரு முத்தத்துக்காக கெஞ்சிருப்பாங்க. சோ சில்லில அதுக்காக தான் ப்ரப்போஸ் பண்றேன். லவ் பண்ணலாமா? தமிழ்நாட்டு பொண்ணு ஜட போடுறதையே மறந்துட்டீங்க. ஒரு பூ வாங்கி கொடுத்தா எங்கடி சொல்லிப்பீங்க? பூவோட சுகமே தெரியாத உனக்கு முத்தத்தோட சுகம் இருக்கு. செத்து போச்சுடா சாமி, ஃபீலிங்ஸ் எல்லாமே செத்து போச்சு. ஏ சாமி, எடிசன் புது மாதிரி பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி அனுப்பு. நடை கட்டு. மாலு மாலா அலையிறாளுங்க ஆளை தேடி. இன்னும் எந்திரிக்கலையா நீங்க எல்லாரும்? ஏமா கீதா, எந்திரிக்க மனசு வரலையா? மணி 11 ஆச்சு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு நீ இன்னும் தூங்குறியா? எந்திரிடி, எந்திரி. என்னடி இது சோம்பேறித்தனம்? பொம்பளை பிள்ளைங்க இப்படி தூங்க கூடாது. எந்திரிங்கடி. எனக்கு பிடிச்சது ரெண்டே ரெண்டு, ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு நல்ல புருஷன். ரொம்ப நல்லா இருக்குடி. எப்படி உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது? அப்பவே உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு எப்படிப்பட்டவ வேணும்னு எனக்கு தெரியும்.
ஏமா ஏமா நான் வந்ததை நீங்க நம்பித்தான் ஆகணும். ஒருவேளை நம்ப முடியலனாலும் நம்பியே தீரணும். ஓ நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உன் பேச்சுல மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. மொத்தத்துல நிச்சயதார்த்தத்துக்கு வராம ஏமாத்திட்ட. அது வெட்டி போயிட்டானே. எல்லா இடத்துக்கும் போய் நாரதர் வேலை பண்றோம். நீங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும். ஒருவேளை இல்லைனாலும் நீங்க சொன்னதுனால உண்மையா தான் இருக்கணும். இது மட்டும் இல்லம்மா பலகாரம். சீதா எப்படி இருக்கானா? சீதா சீதா நல்லா இருப்பா. ஒருவேளை நல்லா இல்லனாலும் அது சீதா இல்லையாமா நல்லாதான் இருப்பா. அப்படிதான் இதே குடும்பத்தனந்தான் சீதா கிட்டே இருக்கு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்ணாச்சே. பலகாரம் சப்பரியாமா எப்படி வளர வேண்டிய பொண்ணுடா. எப்பவா இருந்தாலும் சரி அவளோட சொத்தை அவளுக்கே கொடுத்து ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி காலத்துல அவ கூடயே இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனா சீதாவை பெரியவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கறத உங்க அப்பா அப்படி வாதம். இவனா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு வரான். எங்க அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோ கையும் காலும் ஓடல. எந்த வேலையும் செய்ய முடியலன்னா பாத்துங்களேன். அட போடா அந்த மனுஷனுங்க மாற மாட்டானுங்க. பொழைக்க தெரியாத மனுஷனுங்க. நாமளே பணத்தேன்றதுக்கு நேரம் கிடைக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பாத்துக்கிட்டு எல்லாம் அவன் தலைவிதி. நாட்டுல 100,000 கூட ஏமாத்திட்டான்னு பேப்பர்காரன் போட்டு கிழிக்கிறான். நம்ம இத பத்தி யோசிப்போமா இல்ல அந்த தரத்தர புடிச்சவங்களை பத்தி யோசிப்போமா? மாறி போச்சுப்பா. காலம் ரொம்ப மாறி போச்சு. எல்லாத்துலயும் தெளிவு இருக்கணும். அதனாலதான் அவங்க அந்த நிலையில இருக்காங்க, நம்ம இந்த நிலையில இருக்கோம். என் தம்பி கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன அந்த சம்பந்தம் வேண்டாண்டான்னு கேட்டானா? என்னாச்சு? சீதா பிறந்தா அப்பா அம்மாவும் முழுங்கிட்டா. ஒன்னு சொல்லட்டுமா, துரதிருஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நாள் பழக கூடாது. அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறமோ அவ்வளவு நல்லது. விடுங்க. அதுக்காக நம்ம ரங்கநாதன் அண்ணனை கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுருவீங்களா என்ன? என்னது அது? கல்யாண பத்திரிகை. அதே தானே. போகும்போது எடுத்துட்டு போய். சீதா வந்துட்டேன். பார்த்து மெதுவா. கல்யாண பத்திரிக்கை யாரோடது? ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. எவ்வளவு செலவாச்சோ? இந்த பத்திரிக்கை யாருதுன்னு உனக்கு தெரியும்? அத்த காதுல வேணும் தானே சத்தமா பேசுறேன். என்ன பத்தி தானே பேசுறீங்க? எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பணக்காரங்க அப்படிதான் பத்திரிக்கை அடிப்பாங்க, வந்தா பண்ணுவாங்க. பெரியவங்க தெரியுமா? எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறாங்க. எப்பவாவது நம்மள மனுஷங்களா மதிச்சிருக்காங்களா? சரி போனா போட்டோம், வீட்டுக்கு போனா என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்க, எவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்க, யாருக்கு வேணும் இதெல்லாம்? அடியே அவர் வந்துட்டாரு, இந்த நாடகத்தை அங்க போய் போட சொல்லு. இங்கதான் இருக்கியா? பெரவள்ளூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம்பா. யாருக்கு? அது என்ன அப்படி கேக்குற? நம்ம சொந்தக்காரங்கள் தான். அது என்ன? நான் போகல. அப்படி இல்லையா, என் பேச்சு கேளு. நான் வேற ஊருக்கு போனோம், தங்கச்சி கூட்டிட்டு வரணும். அவங்களும் வெளியாள் இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க, நாலு பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன சொல்றிய? போகலன்னு சொல்லவனே எதுக்கு வற்புறுத்துறீங்க? நான் போகல. அவங்களாம் என்ன மனுஷங்களா? அவங்கள என் மனசுல இருந்து எப்போ தூக்கிட்டேன்? நல்ல புள்ள போ, மனசுல இருந்து எடுத்துட்டியா? பேச்சுல என்னையா இருக்கு, மனுஷங்க தான் முக்கியம். அதெல்லாம் இல்ல மாமா. எந்த கல்யாணமா இருந்தாலும் நீ என்னப்பா செய்யற தம்பின்னு கேட்காத வீட்டு கல்யாணமா இருந்தா சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் போறோம். நான் போக மாட்டேன். பாத்தீங்களா, அவன் என் பெரிய புள்ள, அவனும் நானும் ஒண்ணு, அதான் போக மாட்டேங்கிறான். எப்படி உட்காரு? சின்னவன் இருக்கால, அவன் அனுப்புவோம். அவன் அனுப்புங்க, அவனுக்கும் அந்த மந்தைக்கும் சரியா இருக்கும். ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு.
அடேங்கப்பா, இவளுங்களாம் சாதாரண கும்பலே இல்லை, பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க. நீ கூட இப்படி தான் கல்யாணம் பண்ணி போறியா? இதோ பாருறா. கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். மொத பந்திலே உட்காந்து சாப்பிட்டாதான் திருப்தியா சாப்பிட முடியும். நான் அந்த வேலையை போயிட்டு வந்து போயிட்டு வாங்க. டேய் சின்னவனே, நீ எப்ப வந்த? வா வா. அப்பறம் எதுக்குடா கூச்சப்படுற? நம்ம வீட்டு கல்யாணம் தானே, வா. அம்மால வரலையா? அவங்க வர மாட்டாங்க, அவங்களுக்கு பாஸ் அதிகம். நீ யாவது வந்தியே, வா. இத பாருங்க, நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்ம வீட்டுல யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா நம்பர் ஒன் மாப்பிள்ளையா இருப்பான்னு, அது இவன் தான். உக்கார், எங்க இருக்கிற? மெட்ராஸ்லயா? உங்க அண்ணன் என்ன பண்றான்? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்தே உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாரு, உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா. என்ன இது, உக்கார் வச்சு பேசிட்டே இருக்கீங்க? யாராவது சாப்பிட கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறேன். ஹே உக்காரு, சான்ஸ் கிடைச்சா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோமா? சீனியர் கூட்டி போனும். சரி, நீ கூட்டிட்டு போங்க டேய். நான் கிடாரிப்பட்டி எம்எம் காலேஜில் பிடெக் படிக்கிறேன். எனக்கு ஜாதி ஃபீலிங் அதிகம். ஒரு குரூப் கூட மெயின்டைன் பண்ணுறேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அங்கே பொண்ணுங்க எல்லாம் உன்னை பார்த்து மயங்கிட்டாங்க, அது உனக்கும் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பேசுனேன்னு வச்சுக்கோ, எங்க முத்தம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. பயந்துட்டா போல இருக்கு. வாய் மொடடி. இருக்கலாம், ஆனா இவ்வளவு இருக்க கூடாதடி. ஏய் சும்மா ரெடி, பையனா அப்படிதான் இருக்கணும். உங்க யாராலையும் முடியாது, குயின் விக்டோரியா தான் போகணும். வழி விடுங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. பாஸ், ஒரு சிகரெட் கொடுங்க. தீப்பொட்டியாகவும் கொடுப்பான். இது வேற. ஹலோ பாஸ், சிகரெட். என் பேர் கீதா. எவன் கேட்டாப்பா? எதுக்கு பாஸ் சிகரெட்? பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா? இது பயந்தாங்கோலிங்க வாழ்ற உலகம். தைரியத்துக்காக வருதம். சூப்பரா பேசுறீங்க பாஸ். என்ன பட்டுச்சு பதில் சொல்லு. பாஸ் கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓகே. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்சில் சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சு? சிச்சிச்சி, எனக்கு அப்படி எல்லாம் தோணல, நிஜமாவே அப்படி தோணல. அவனு பொய்யாது சொல்லிருக்கலாமே, பட்டுன்னு விழுந்துருப்போம்ல. கட் பண்றீங்க கிளம்பு. கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, பத்து பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு. மறந்து உங்க செல்ல மிஸ் பண்ணிட்டீங்க. வேணும்னு தான் மறந்து வச்சேன்.
அப்ப சொல்லிட்டு மறந்திருக்கலாமே. ராத்திரி என்ன என்னால தூங்கவே முடியல தெரியுமா? உங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம விஷயத்துல மன்மத நிறைய அம்பூர்றாரு போல இருக்கு. பார்த்து ரெண்டே நிமிஷத்துல பட்டன் கவுந்துறாள். இது வரைக்கும் லெஃப்ட் ப்ரொஃபைல் தான் பார்த்துருக்கோம், ரைட்டையும் பார்த்தோம். வேண்டாம், ரைட்டே பரவாயில்ல. சூப்பர், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? இப்ப என்னங்க, இப்பதானே பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? செல்போன் இருக்கா? டாடி நம்பர் எனக்கு இல்ல. அவனெல்லாம் டீரா இந்த டான்ஸ் பாடுறான்னு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். உனக்கு கொடுக்காம அவன் என்ன பண்றான்? அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட்ல போங்க. டேய் கிளம்பிடு, நான் வந்துட்டேன். அவளே இங்கே பார்த்தண்டா, ஆனால் எங்கே பார்த்தேன் தான் ஞாபகம் இல்லை. ஆயம் ஓடுறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். டீல் விடாத, வண்ண ஏமாற்ற முடியாது சாமி, கண்டுபிடிச்சிருவிய. போதும் போதும், இதை பேச்சு கொண்டு குறைச்சல இல்லை. டேய், நம்ம கும்பல்லாம் இப்போ வெட்டியா தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன பிஸியா? எங்கே இருக்கானுங்க? வந்து பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாகமணி, பிள்ளைங்க ரெண்டு பேரையும் வாசல்லே நிற்க சொல்லுடி. மா டேய், அங்கேயே நில்லுங்கடா, இதோ வந்துட்டேன், அங்கேயே நில்லுங்க. மா டேய், நில்லுங்கடா, சொன்னா கேளுங்கடா. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிய போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஊர் கண் திருஷ்டிய உங்க மேல தான் பட்டு. அது பண்ண கட்டியாது. டேய் நில்ரா, எல்லாரும் திருஷ்டிய வாசல வச்சு தான் சுத்துவாங்க. நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டீங்க, சுத்த விடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு. சரி சரி, போதுமா, துப்பலா வாடா. நீ துப்புடா, து து து. டேய் டேய், காலை கழுவிட்டு வாங்கடா, காலை கழுவிட்டு வாங்க. என்ன கழுவி சௌக்கியமா? ம், வந்துட்டியா? வராம எங்க போவேன்? ம், பாப்பா விடுறா. என்ன ரொம்ப அழிச்சிட்ட? சாப்பிடுறது இல்லையா? எல்லாம் உன் மேல உள்ள காதலாதான். நீ சாதாரண ஆள் இல்லையா? லட்டு மாதிரி இருக்க, இது கடிச்சு வைக்கிற. ஐயோ, அங்க பாரு, அவனை பாரு, அவனை பாரு. அவன் மேட்டரை விட்டு நீ உன் வேலையை பாரு. இவன் விட மாட்டான். அடி நாகமணி, வேலையை பார்க்காத, வெட்டி பேச்சு மட்டும் நல்லா பேசு. தள்ளி உட்கார். தள்ளுன்றல்ல, காபி எடுத்துட்டு வா. பிஸ்கட் 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 வெரைட்டி பிஸ்கட் 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 வாங்கிங்க சார். சார் இதெல்லாம் நம்ம கோச் வாங்க. பிஸ்கட் பிஸ்கட் அம்மா, அது கூட பிரே மாமா ஆச்சரியமா இருக்கு. ரங்கநாதன் மாமா சொல்லலங்க, அது இவர்தான். கல்யாணத்துக்கு வராம போனாலும் இப்படி எதிர்பாராம சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட அத்தை மாமா கிடைச்சதுனால உனக்கு சந்தோஷம், இப்படிப்பட்ட மருமகள் கிடைச்சதுனால உங்களுக்கு சந்தோஷம். உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்ததுனால எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எப்பவும் சந்தோஷம் தான். மாமா எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாரு, ஆனா எல்லாரையும் விட மாமா நல்லவர். என்னங்க அந்த பொண்ணை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா. உட்காருங்கப்பா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரங்கநாதன் மாமாவோட பொண்ணு இருக்கால, அவளுக்கு எங்க மாமாவும் அத்தையும் ஒரு நல்ல சம்பந்தம் பாத்துருக்காங்க. நானும் அவரும் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்ப பாத்தேன், அது ரொம்ப நல்ல சம்பந்தம். அப்புறம் நான் யூஎஸ் போற டென்ஷன்ல பிஸி ஆகி மறந்துடுவேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நீங்க தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும், சரியா? இன்னொரு விஷயம், அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லாதீங்க. பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க, மேனேஜ் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தான். சம்பந்தம்னு சொன்னது நீயம்மா, அவ்வளவு ஆர்வமா இருக்க. அதுவும் யாருக்கு? அந்த ரங்கநாத தம்பிக்கு. போய் போய் அவங்களுக்கா? வெளியே யாராவது கேட்டா சிரிக்க போறாங்கம்மா. ராத்திரி படுக்கும் போது நாளைக்கு பொழுது நல்லாக்குங்கிற ஆசையோட, விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போகுன்ற பயத்தோட, இப்படி பயத்துக்கும் ஆசைக்கு நடுவில் அலாடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க. 365 நாளும் அந்த சக்கரத்து பாடி சுத்துறவங்க அவங்க. நம்ம சுத்துறவங்க கிடையாது, சுத்த வைக்கிறவங்க. அதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். சந்தோஷமா போய் குடும்பத்தை நடத்திதே அதை விட்டுட்டு. இது ரொம்ப டாடி, மனசுக்குள்ள நீங்க ஏதோ பொறாமைய வச்சுக்கிட்டு சூப்பரா வெளியில கவர் பண்றீங்க. அது சரி, ஏமா ஏன் இப்படி மாறிட்டீங்க? நாம என்ன பண்றோம்? ஹெல்ப் தானே பண்றோம். நான் எப்படியோ அவளும் அப்படிதான், நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரியா? அது சரி, அவன் நம்மள சுத்த வைக்கிறவனா சுத்துறவனா? கேள்வி பாத்தியா, உன் வயசுதான் அவங்களுக்கும் எப்படி பாடுறாங்க பாரு. நீ இருக்கிய தின்னு கொழுத்து குந்தாணி மாதிரி. இனிமே நீ இப்படிதான் பாட்டு பாடணும். பாட்டு ஒண்ணுதான் குறைச்சல், கடவுளேன்னு நான் சும்மா இருக்கேன். ஏன் நீங்க கத்து கொடுங்களே, ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கீங்க. என்ன பாட்டியோட நீ பாடுறியா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. சின்னவனே, இந்தாடா காஃபி. ஏன் கை தட்டினா வந்துருமா? எழுந்துரே, எடுத்து குடி. இப்ப வரும் பாரு. நான் கையில குடுக்கலன்னா குடிக்கவே மாட்டான்.
தினமும் இப்படியே உயிரை வாங்குறான். உங்க நேரம் அப்படுறா, நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது. இந்த கையில 12 வளையல், இந்த கையில 12 வளையல், மொத்தத்தையும் உங்க தாத்தா அழிச்சு போட்டாரு. சம்பாரிச்சு நீங்களாவது செஞ்சு போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்த டிவி பாத்துக்கிட்டு இருக்கான், ஒருத்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசினா ஊருக்குலாம் விருந்து வச்சிருவேன் ஜாக்கிரத. எனக்கு பிடிச்சது வெராமின் குழம்பு, அதோட விருந்து வைக்கணும்னா எல்லா சொத்தையும் வித்தா தான் முடியும். அறிவு அறிவு வர வர உனக்கு அறிவு அதிகமாச்சு. இருவன கட்டிச்சதா விடுறா. எஸ்கியூஸ் மீ, ஹூ இஸ் இன் தி ஹோம்? ஐ அம் ஆஸ்கிங் ஹூ இஸ் இன் தி ஹோம்? இங்கிலீஷ் காரணங்க பிறந்த, தமிழ்ல பேச மாட்டியா? கரெக்ட். வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார்? எதுக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது வரைக்கும் எத்தனை பேர் கணக்கெடுத்தேன்? வேலைக்கு சேர்ந்து 3 நாள் தான் சார் ஆச்சு. முதல் வேலையை உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்க போறேன். அவசரப்படாது, எழுதிக்கோ. சரிங்க சார். அதோ அங்க இருக்கதான் போண்டா. போண்டா முதல் மோடி. நான் தான் சொல்லலாம், நான் சொல்றேன் நீ சொன்னேன்னு வச்சுக்கோ. கதை வீடுகளை விட்டு காதற விட்டுரும். ஓ அருந்ததி பாட்டியா, சரி நீங்க சொல்லுங்க சார், நான் அப்படியே எழுதிக்கிறேன். எங்க அம்மா அப்பா தங்கச்சி நானும் எங்க அண்ணன். டோட்டல் 6 சார், மொத்தம் 6 பேர் இருக்காங்க சார். 6 இஸ் லக்கி நம்பர் சார், கை கொடுங்க சார். ரொம்ப முக்கியம், கிளம்பு. வீட்டுல எத்தனை பேரு? சரியா போச்சு, மறந்துட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? அவர போய்டாம் போல இருக்கு. பதில் சொல்லு, எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? பக்கத்துல தான் இருப்பான், போய் சொல்லிட்டு வந்துறேன். அவன உடனே நான் கேக்கல, என்ன அப்படி நீ மறந்து போனே? வேணும்னா மறந்தே. தெரியும், நீ வேணும்னா மறந்து போனே. பத்தியோ பத்தியோ எனக்கு தெரியும். வேணும்னா யாராவது மறப்பாங்களா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவுதான், இந்த வீட்ல யாரும் என்ன மனுஷன் கூட மதிக்கவே இல்ல. இம்சியா போச்சு. என்ன பாக்குற, நீ கூட என்ன மதிக்கல? டேய் என்னடா, எனக்கு ஒண்ணும் விளங்கல. சரியா போச்சு. என்னடா சரியா போச்சு, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிதமா, சிதா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்ன, இந்த வீட்ல யாரும் மனுஷன் கூட மதிக்கவே இல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட என் பேரு சொல்லல. யாரு? வேற யாரு? சின்னவளா பெரியவளா? இவங்கள எனக்கு யாரும் இல்ல. எனக்கு யாரும் எதுக்கு இந்த அழுமஞ்சி? வா இப்படி அங்க பாரு, அழுதா எவ்வளவு அசிங்கமா இருக்க பாரு. நீ பாரு கண்ணாடி பார்த்தா உனக்கே தெரியும். பார்க்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் உனக்கு எதுக்கு கவலை? என்ன சொன்னா கேட்டல்ல? என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம்தான் எல்லாருமே. என்ன கொஞ்சம் கண்ணாடியில பாரு பாரு. இது நிஜம், நேரிலே தினம் காணும் ஓர் வரம், நலம் யாவுமே தினம் போத்திடும் அதிசய அழகு நிலம், கண்ணீரின் ஒப்பெல்லாம் ஒரு கற்கண்டால் இனிக்காதோ, துன்பங்கள் எல்லாமே நம்மை தொட்டால் மெழுகாய் உருகி ஓடாதோ. நீங்க என்னடா எந்திரிச்சு ஓடாம அப்படியே உட்காந்துருக்கீங்க? எங்களுக்கு என்ன தெரியும் சார், அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லையா? சம்மந்தம் இல்லைதான், அவனுங்களுக்கு பதிலாக இன்னும் உள்ளதுக்கு விடணும் வச்சுக்கோ. அதை என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நடந்தது தெரியலன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் இப்போ இவன் அடிச்சிங்க? உங்க அப்பன் பேரை சொல்றேன். உங்க அப்பன் பேர் என்னடா? சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயணன் அவர்களா? ஆமா சார். நீ எந்திரிக்க மாட்டியா? நீங்களே இப்படி வெட்டியா இருந்தா அவனுங்க என்னடா செய்வானுங்க? ஏய் உங்க அப்பன் பேர் என்ன, என்ன பண்றான்? உங்க அப்பன் பேர் என்னடா? பேர சொல்றா. தப்பா இருந்தா 14 வருஷம் ஜெயில போற, பேசாம அனுபவிக்கிறேன். உனக்கும் அப்பா இருக்கார்ல, அவர் கௌரவம் குறையக்கூடாது நினைப்பா இல்ல? ஏன்
உனக்கு தெரியாதா? நாளைக்கு பார்க்கலாம். அண்ணே, உங்க பெரிய பையன் எஸ்ஏ அடிச்சிட்டானா? எதுக்கு அடிச்சானா? உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்ட உடனே அடிச்சிட்டானா? எனது உங்க அப்பா பேருக்கு அடிச்சிட்டான். அப்பா பேரு கெடுத்தாலும் அடிச்சாரா? நீ போயா, அப்பா பேரு கெடுத்தாலியா? இவன் எப்படா வந்தான்? டேய், எங்க அண்ணன் பாத்தியா? கொஞ்சம் முன்னால பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அடிச்சு சாவடிக்கிறானே. சொல்லு சுரேகா. சுரேகாவா? யார் அது? எவ்வளவு ஒருத்தி எங்கேயாவது இருப்பா? பொண்ணு மாதிரி ஜெலசியா ஃபீல் பண்ணிட்டு. ஜெலசியா எனக்கா? அதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு சின்ன பொய் சொல்லிருக்கலாம் மேடி. என் மொத்த வாழ்க்கை லேமினேட் பண்ணி உன் வீட்டுல மாட்டி வச்சிருப்பான்ல. டேய், அவ யார்ட்டயும் பேசுறான்டா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஏரியால என் பின்னாடி ஆறு பசங்க சுத்துறாங்க. டேஸ்ட் இல்லாதவனுங்க. டேஸ்ட் இல்லாத நாதாரிங்க. அவனுங்க எல்லாரும் காதல் பரத் மாதிரி ஆடுவானுங்கன்னு சொல்லி வை அவனுங்கிட்ட. உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? இத கூட ஜெலசி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கல. எத இதுதா? எத 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 இதுதா? 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 நீ அவன் காது கிட்ட போய் குயிங்னு சொல்லு. பல்லு ஒஞ்சு போயிடா, நீ போய் சொல்லு குயிங்னு. தண்டங்களா தண்டங்களா? டேய், நான் சிரிக்கிறேன், அதே மாதிரி சிரிங்கடா. சரி. டேய், பச்சை புள்ளைங்க செத்து போயிடண்டா. சிரிங்கடாங்க. பாட்டனையும் எங்க பாட்டி அப்படிதான் அலைய விட்டுருப்பா. எங்க முப்பாட்டனையும் அவன் முட்டாட்டி அப்படிதான் அலைய விட்டுருப்பான். பொதுவா அந்த பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்கும். பச்சையா சொல்லணும்னா ஆசை வந்துருச்சுரி. உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுரி. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேட்டு டைரக்ட் அனுபவிக்கிறதுக்கு. டவுட்டே இல்லடி, முத்தி போச்சு உனக்கு. இப்ப போன வைக்கிறியா? அப்படி வச்சா அது பாவம். நோ, ஹலோ. ஃபோன் முன்னாடியே வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த பசங்க. வெச்சிட்டாரா? தெங்கன 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 தின்னு கூட தின்னு கூட தின்னு கூட தின்னு தின்னுடி தின்னு சொல்றல. தின்னு 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 தின்னு. என்னது? ஐயோ, எறும்பு சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்குது. எறும்பு கூட பேசுறாளா? கோவம். இன்னும் ரெண்டு நல்ல எலும்பு வெயிடி, ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பெரியவனே, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. தங்கையான ஒருத்தர் நம்ம ஊரில் இருந்தவங்க தான். பெரிய பணக்கார குடும்பம். அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ரெண்டு பசங்களாம். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்களாம். அது சரி, இது யார் சொன்ன சம்பந்தம்? ஒரு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கடா. என்ன வேலை செய்றாராம்? அது ஏதோ என் வாயில வரமாட்டேங்குது. ஆனா ரொம்ப நல்ல குடும்பமா. அப்பா என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்லுவான்? அவனுக்கு சம்மதம் தான். கழுத வயசாச்சு. இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும். சரி, இது யார் பார்த்த சம்பந்தம்? அதான்டா, அந்த பெரவலூர் காரங்க. தீந்தது போ. தேவையில்லைன்னு சொல்லுங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. சொத்துலன்னா இப்ப என்ன? எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவங்க ஏதோ சொன்னாங்களா? இவங்க வந்து மீட்டிங் போறாங்களா? மீட்டிங் மாப்பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சமா வந்துருச்சு? அது இல்லடா, சொல்றத முதல்ல கேட்கணும்ல. கேட்காம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்? இத பாருங்க, எனக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கங்க. விருப்பம் இல்லைன்னு போயிட்டே இருந்தா எப்படிடா? யாராவது ஒருத்தர் பேச்ச கேட்கணும்ல. அப்ப என் பேச்ச கேளுங்க. போலீஸ்காரன் அடிச்ச அளவுக்கு ஈஸி இல்லடா சம்பந்தம் பாக்குறது. என்னமா இது? உட்காந்து பேசணும்ல.
ஏ எங்களுக்கு எல்லாம் கோவம் இல்ல வேண்டாம்ப்பா இந்த சம்பந்த பேச்செடுத்ததுக்கு இவ்வளவு பிரச்சனைனா இந்த சம்பந்தத்துக்கும் அந்த பெறவலூர் காரங்களுக்கும் ஒரு கும்முடு சந்தோஷமா போண்டா எல்லாம் நீ பண்ண வேலை அடப்பாவி பயல எவ்வளவு காமெடியா போச்சு தெரியுமா அன்னைக்கு அவே சொல்லாமா போயிருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா ஆமா 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 இருக்கு எப்படி சொல்ல முடியும் அப்பா மெட்ராஸ்க்கு போறோம் பா ஏ அர்ஜென்ட்டா போய் ஆகணுமா அப்படிலாம் இல்ல எப்பவும் போற மாதிரி தான் அப்ப ஒரு நல்லா இருந்துட்டு போலாம் ஐயா சரி போயிட்டு வா வரேன் பா டிராப் பண்றதுக்கு பெரிய வரானா ஆ வரா வரானா இல்ல நான் வரட்டுமா தேவையில்ல இல்ல நான் வரையா அவன் வரான்னு சொல்றேன்ல பா மக்களை பாரு அமைதியா வீட்டுல உட்காந்துருக்காம அடிச்சு புடிச்சிட்டு இப்படி எங்கதான் போறானுங்க என்ன செய்யறது அவங்க அவங்களுக்கு ஒரு அவசரம் ஏங்க எஸ்டூ தானே நம்ம பெட்டி எஸ்டூ இல்லமா எஸ்3 ஆமா இந்த பக்கம் தான் சொன்னா இருப்பா பாக்கலாம் போ போடா இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்குது பெரிய விஷயம் தான் அடிக்கணும்டா ஆக்கர் அடிக்கணும் டேய் உட பணம் இருக்கு ஆ இருக்கு ஏ மோத பாத்து சொல்லி இருக்கு சொல்லாத உன்கிட்ட எங்கட பணம் இருக்க போகுது இந்த ஏய் இத இருக்குன்னு சொல்லுங்க ஏய் வெச்சுங்க சரி வண்டில ஏறு பை சீக்கிரம் சீக்கிரம் போய் சந்து ஃபோன் பண்ணு பாத்துட்டு இருக்கேன் இவனுங்க கலாட்டாவை ட்ரெயின் போய் எங்கயாவது மோதனா தான் சரி வரும் என்னமோ இவனுங்க தான் சொந்தக்காரன் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க டாட்டாவை கொய்யாக்கா 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 ச்சே ச்சே அவன் நம்மள சொல்லல இருக்காது நோ இருக்கவே இருக்காது கேளடாது போக முடியல என்னால என்னங்க இந்த அட்ரஸ் கொஞ்சம் கேளுங்க எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ டேடி ஏய் யாரா அவங்க புதுசா இருக்காங்க அவரை பத்தி கேட்ட குழந்தை கூட பதில் சொல்லுங்க வாங்க என் பின்னாடி நான் கேட்றேன் ஏய்
நீ என்னதடா காட்ட போற? பாப்பாய் நாம காட்டலாம். வாங்க வாங்க வாங்க. அவன் கூட்டிட்டு போனா லேட் ஆகும். டேய் நீ சரியா உட்கார். நான் கூட்டிட்டு போறேன் வாங்க. இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு மனுஷன பத்தி கேட்டா ஊரே பதில் சொல்லுது. அண்ணா மாப்ள விட்டு இறங்க வந்திருக்காங்க. எங்களை ஞாபகம் இருக்கா? ட்ரெயின்ல பாத்தீங்களே. சரி சரி வாங்க. உங்களுக்கு தகவல் சொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். வராங்கன்னு ஒரு தகவலும் சொல்லல. சொல்லாம கொள்ளமா புறப்பட்டு வந்துட்டாங்க. அதிர்ஷ்டன்னா அப்படிதாமா வரும். இங்க பாரு, நீ பதட்டத்துல ஏதாவது பண்ணி வச்சிராத. சரிம்மா. பதட்டப்படுறது இவங்க உன்ன சொல்றாங்க. பெரியவனே, வந்தவங்க நல்ல குடும்பம் தானே? சின்னவனே, அவங்க நல்ல குடும்பம் தானே? சூப்பர்மா. எல்லாரும் முடிவெடுத்த பிறகு என்ன இது கேட்கணும்? ஏதாவது பேசணும்னா பேசுப்பா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த படத்துல வர மாதிரி அவங்க மேல பாசம் காட்டுற எங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க. வானத்தை போல படம் பாத்தீங்களா? அதுல இருக்கிற அனந்தமி மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும். அவங்களோட தங்கச்சி. இதுக்கு மேல நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். சார் பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஆமாம், அந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. கைப்பிடிங்க, வாங்கிக்கோங்கம்மா. ஆக்சுவல் ஒரு பிரசாதத்துக்காக மணிக்கணக்கில் என்ன நிற்க வைப்பீங்களா? என்ன யாருன்னு நினச்ச? எம்எல்ஏயா? இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுக்குற மரியாதையா அது? கூப்பிடியா, உங்கள் அதிகாரியை கூப்பிடு. எம்எல்ஏவை காக்க வைக்கிறீங்களா? எதுவும் தப்பாக நினச்சிக்காது. கோயிலில் கூட்டம் அதிகம், என் கூட வாங்க, நான் வேண்டியதை பண்ணுறேன். ஆ, போங்க போங்க, போய் பிரசாதத்தை எடுத்துகிட்டு வாங்க. உதவிக்கு எனக்கு என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இதை சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது என்னவோ சார், இங்க வந்தா தெய்வமே என் கூட வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். தெய்வத்தை விட்ட வேற யார் சார் கனவுக்கு? சரி, என் கூட வாங்க, சாமி பாதத்துல வைக்க சொல்றேன். I'm
சென்னையில வந்து பாருப்பா நமக்கு பெரிய சர்க்கிள் இருக்கு சொடக்கு போற நேரத்துல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் உங்க அப்பாவுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் அனுப்பி வைங்க ஐயா பையன் சும்மா இருக்கான்ல நாங்க பாத்துக்கிறோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க நீதான் பெரிய பையனா என்னப்பா பண்ற பெரியவனா நீ என்ன பண்ற எப்போ சின்ன வயசுல பார்த்தது ஏண்டா பெரியவனே நீ என்ன செஞ்சிட்டு இருக்க என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல வயிறு முட்டை சாப்பிடுங்க போயிட்டே இருக்க உங்க நண்பரை ஒரு நாலு பந்தியில உட்கார வைங்க அப்பதான் வயிறு நரம்பு சொல்லி வச்ச மாதிரி இப்படி கேக்குறாங்க என்னடா ஆச்சு அடுத்தவங்க குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம் போங்க போங்க போய் சாப்பிடுங்க எனக்கு தெரியுங்க போங்க இந்த Dress எப்படி இருக்கு டேய் இந்த வாங்க போங்க எப்படி குடுறா என்னமா மெலிஞ்சிட்ட பலகாரம் சாப்பிடுறது இல்லையா வாங்க வாங்க வட சின்னவனே நல்லா இருக்கியா மொத்தத்துல குடும்ப பெருமையை காப்பாத்திட்டீங்க ரொம்ப நல்லா இருக்குடா அவங்கவுங்க வேல்யூ அவங்கவுங்களுக்கு இருக்கும் வாங்க நமக்கு இதெல்லாம் வராது உங்க தம்பி நல்லாவே மேனேஜ் பண்றாரு சாவி எங்க இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது சீதா சீதா நல்லா இருக்கியம்மா எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து சின்னவனே போய் சித்திய சீக்கிரமா வர சொல்லு ஏண்டா சின்னவனே பாத்தும் பாக்காத மாதிரி போற அது ஏன் அண்ணன் பொண்ண கட்டிக்கிறியா ஏன் உன் அண்ணன் பொண்ண தான் கட்டிக்கணுமா அவன் கட்டிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு இல்லையா என் மருமகனுக்கு யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க இங்க இருங்க இப்ப வந்துறேன் முத்துன பூசணிக்க மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தையும் இவளுங்களே எப்படி இருந்தா உங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க உங்க பொண்ணுங்க எல்லாரையும் கொடுங்க அவனுக்கு இவன் என்ன இவ்வளவு கோபப்படுறா சின்னவனே சின்னவனே ரொம்ப சீன் போடுற அழகா இருக்கங்க திமிரா பாலகுமாரா யார் அவ எவன ஒருத்தன் இங்க ஒரு இடத்துல இருப்பான் அவனும் என்ன மாதிரி தான் ஒரு அழகான பொண்ணு தனியா பேச வரும்போது இவனை அதை பாத்துருவானு அவஸ்தப்பட்டு இருப்பான் நம்ம கூட இந்த மாதிரி தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா ஒருவேளை மழை வந்தா நினைஞ்சுகிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம் மொத்தமா கேட்டாச்சா கிளம்பு ஒரு பத்து நிமிஷம் இப்ப வந்துடுறேன் இங்க இருக்கிற பல்பு விட இவ பொழிச்சுன்னு இருக்காள சாப்பிடுறியா பரிமாறு ரெண்டுமே என்ன பண்ண போற போற போக்க பார்த்தா பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருக்காங்க போல இருக்கு அந்த விஷயம் தானா சீதாமா பெரியவனுக்கு தான் என்ன சொல்றீங்க அது ஏதோ சொல்லுவாங்களே வாயில இருக்கு வர மாட்டாங்க பலகாரமா சுமாரியா நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு டைமுக்கு கரெக்டா வர மாட்டேங்குது தகுதி அது அது இருக்கணும் சரி அவனுக்கு இருக்குங்கிறியா இல்லைங்கிறியா சீக்கிரமா தண்ணி கொண்டு வா தண்ணி கொண்டு வா சீக்கிரம் டே தண்ணி கொடு இதோ வந்து கொடு புல்லா
பார்த்துட்டு வரலாம்லப்பா. எதை போனாலும் பாதி பாதியாக பண்ணுறது. ஆஃப் நாலேஜோட எந்த வேலையும் பண்ணாதீங்கப்பா. தென்னந்தோப்பில் கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமை ஆயிடுமா? வந்தவங்களையும் சரியாக கவனிக்கணும்ல. அவனுங்களுக்கும் பாதி பாதி தான் சோறு போடுறீங்களா என்ன? எப்படா மாற போறீங்க நீங்கெல்லாம்? கேரக முடிச்சா முடிச்ச அட்சதையை போட்டு வயிறார சாப்பிட்டு போங்க. அதை விட்டுட்டு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது. ஆஃப் நாலேஜ் ஆஃப் நாலேஜ். முதல்ல நீங்க முழுசா கத்துக்குங்க. அது என்னடா இப்படி பேசிட்ட? இவனோட துர்பாகியம் என்னன்னா, உனக்கு ஒன்னும் தெரியாதுறாங்கிற உண்மையை நான் சொல்றது, அவனுக்கு தெரியாதுங்கிற உண்மையை அவன் மறுக்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமே நீங்க சொல்றது, அதையும் நான் கேட்டுக்கிறது. தான் சீதாவை கல்யாணம் படிக்கிறவனுக்கிட்ட சொல்லணா, கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லணா, சொல்லியா சொல்லணா? என்னடா அது, எதுக்கு இப்ப நீ ஆவேசப்படுற? சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட கன்னியாதனை அவர் தான் பண்ணி வைக்கணும். நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நாங்க எல்லாம் சீதாவை பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கோம். வா வா வா. என்ன விடுங்க சித்தப்பா, பேச்சு எடுத்தாலே உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவர் ரெண்டு எங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு. அடிச்சுன்னா மூஞ்சி பேர்ந்துடும். என் பொண்ணு பார்த்து பேசி முடிக்கலன்னா நல்ல சம்பந்தம் பார்த்து கட்டி வைக்க வக்கு இல்ல உங்களுக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா காலம் பூரா எங்க கால கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கணும். பைசா புரியஜன் இல்ல, தேவையில்லாத மன கஷ்டம். அண்ணே முகூர்த்த நேரத்தில் ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னீங்க, என்னது கண்டவெல்லாம் கண்டுபிடி பேசிட்டு போறான் அண்ணே. ஏய் சின்னவனே இது வா. அந்த தட்டை கொடுங்க, நான் அங்கே கொடுங்க. தெரியுமா எங்க? நீங்க இங்க பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்காங்க. வா வாடா. இந்த டைம்ல ஏன் எப்படி இருக்க? வா. பின்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும். உனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடக்குதுன்னு கோபமா? யார் மேலடா கோபம்? அம்மா மேலையா, அப்பா மேலையா, இல்லை ஏன் மேலையா? மற்றவங்க மேலே கோபப்பட்டா சும்மா இருப்பாங்களான்னு. அப்புறம் வேற என்ன லைஃப்ல அந்த பரவலுக்காரனுங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதோ கூடவே கூடாது. இனி அவங்களோட நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க எதாவது சொன்னாங்களா? மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களா? அவன் அவன் வாழ்க்கை அவன் அவனுக்கு என்னடா பேசினாங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற. கல்யாணத்துக்கு போயிருக்குங்க, கிரக பிரவேசம் போயிருக்குங்க, அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்மந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க? யார் கல்யாணம்டா அது? நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, நம்ம தானே பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாதா? ஏன் என்னால் செய்ய முடியாதா? ஊரில் போகிற வரவங்கிட்டலாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் நானாக தான் இருப்பேன். நானும் இப்போ தான் சொல்கிறேன், இப்படி இருந்துட முடியுமா? லைஃப் இல்லை இது. இப்படி இருந்தால் எல்லாரும் போயிடுவாங்க. போனால் போவோம், அவ்வளோதான். எல்லாரும் இதை பற்றியே பேசுகிறானுங்க. போவோம். ஆ போகிறேன்னு சொன்ன சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போகிறார் அம்மா போகிறார். கடவுள் படித்து பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னன்னாலும் சரி வாழ்க்கை முழுக்க அப்படி பக்கத்து பக்கத்தில் தான் இருப்போம். நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையும் மாமா உங்களை கூப்பிடுறாங்க. சரி சரி சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும். சரி வா, மனசுல இருந்து வச்சுக்காதவா. நீ போ. வாடா வம்பு பண்ணாத. நீ போடா. உன் கூட இதாண்டா பெரிய பிரச்சனை. இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாடா போலாம். டேய் என்னால உன மாதிரிலாம் நடிக்க முடியாது. நீ வேணும்னா போய் நாடகம் ஆடு போ.
அதெல்லாம் சரியா வை. சரிங்க. அந்த பக்கம் எடுத்து வை. சரிங்க சரிங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஆ. அந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அம்ச்சாச்சு. அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தை எல்லாம் எடுத்து போக சொல்லிட்டேன். டேய் சீக்கிரம் அந்த பாத்திரத்தை எல்லாம் ஏத்தி அனுப்புங்க. அட மொஹம்மத் பாய் எங்க போயிட்டீங்க? கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பையா உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க? பையா உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு கூட போல. எதுக்குன்னா மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணி அங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு போங்க. சரி சரி சரி. சின்னவனே கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல. சூப்பர்ப்பா. ஒண்ணும் குரல ஒண்ணும் இல்லையா? பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி தங்கச்சியுடைய மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம். சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா? நானும் அம்மாவும் இங்க இருந்தாவணும். நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க. நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும். என்ன போயிட்டு வரீங்களா? அவங்க உள்ள எங்க தான் இருப்பாங்க? நான் சொல்லணுமா? இல்ல நானே சொல்லிக்கிறேன். போயிட்டு வா. ஏய் அந்த கிஃப்ட் எல்லாம் எங்கடா போச்சு? ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி. நாங்களே தெரிந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. எங்க எல்லார் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தம்பி இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது? நல்ல குடும்பம்ப்பா. கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான். எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும் ராமலட்சுமண மாதிரி. சொல்றா டேய் என்னடா சொல்ல? டேய் ஃபோன் பண்ணிட்டு பேச வந்தா எப்படி? நீ சொல்ல. நானு நீ எதுக்கடா பூந்தொட்டி உதச்சிட்டு போன? எதுக்கடா உதச்சிட்டு போன? எங்கடா இருக்க? ஏய் சொல்ல எங்க இருக்க? போன் போய் வந்துடு. என்ன இல்ல பசி உயிர் எடுக்குது. சரி போய் சாப்பிடு. போதும் போதும் போதுமா? சாப்பிடுறா. அங்க சாப்பிடுறது வயித்துக்கு ஆகுமோ ஆகாதோ? கொஞ்சம் போதும் போதும் போதும். சாப்பிடுறா. மறுபடியும் எப்ப வர போறியோ தெரியல. டேய் என்னடா கோரிக்கிற? இப்படி சும்மா உட்காந்துருக்காம போய் எல்லாத்தையும் எடுத்து வை. அடியே சீதா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருமா? எப்பவும் போல மறுபடியும் வருவான், அப்ப தேவைப்படும். இந்த தடவையாவது எதையாவது தேடிக்கங்கடா. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? டேய் சின்னவனே, நீ போகும்போது பெரியவனையும் கூட்டிட்டு போடா. அவன் இங்க இருந்தா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தவர் அவனை மெட்ராஸ்க்கு வந்து பார்க்க சொன்னார் இல்ல, அதை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி கூட்டிட்டு போ.
சீதா பெரியவன் வந்துட்டான், சாப்பாடு எடுத்து வை. சாம்பார் கொஞ்சம் போட்டுடா. முடிஞ்சு போச்சு. பெரியவனே மோர் குடிடா. டேய் 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 இவங்க வெட்டி பேச்ச கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கியா? எந்திரிச்சு வாடா, ட்ரைனிங் டைம் ஆச்சு. இது பாருமா, நான் போகல, நீங்க வேணா போங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாத. பெரியவனை பாத்துக்க. என்ன ஆபீஸ்ல இன்னும் ரெண்டு வாரம் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க. ஹனிமூன் நல்லா கொண்டாடிட்டு வாங்க மாப்ள. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கா. இதே இவனுக்கு வேலை இல்லைன்னா பொண்ணையும் கொடுத்து ஹனிமூனுக்கு அனுப்புவாங்களா? சீக்கிரம் வந்துடுறேன். எப்படி இந்த தடவை எல்லாம் நல்லா அமையும்? அம்மா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரிதா, பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? இருக்குடா. இந்த இருக்கு சார். வச்சுக்கடா, வச்சுக்க. இதுக்குள்ள பண்ற எவ்வளவு பேர் இருக்காங்க? நிக்க கூட இடம் இல்ல. சரி, போன உடனே போன் பண்ணு. பண்றேன். எதுக்கு நீயும் கொஞ்சம் யோசிற? எதை பத்தி? அதான் அம்மா சொன்னதை பத்தி. பாக்கலாம். பார்க்க வேணாம், ஒரு முடிவெடு. இப்பயே வந்துட்டோமா? இப்ப இப்பயா வரட்டுமா சொல்லு. வித்தியாசமானவன்டா நீ. வா ஏறு. இந்த யுகத்துல கண்டுபிடிச்ச மகா மட்டமான விஷயம்னா இது ஒண்ணு தாண்டா. உங்க அண்ணன் சூப்பரா இருக்காண்டா. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம சிம்பிளா, பாக்குறதுக்கு நல்ல பலசாலியா பீம மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னடா குறைச்சல்? கல்யாணம் வேலை பார்த்ததுல கொஞ்சம் கலர் குறைஞ்சு போச்சு. செம்பரம் பாக்கம் தண்ணி பட்டா எல்லாம் சரியாயிரும். வாய் முடுறா முனியாண்டி. கலர் குறைஞ்சு போயிட்டான், இழைச்சு போயிட்டான், குண்டாயிட்டான். முதல்ல இந்த வெட்டி பேச்ச விடுங்கடா, நாடு சீக்கிரம் உருப்பிடும். கொஞ்சம் தள்ளடா. டேய், எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேரை சொல்லி நான் கலாய்ப்பான்ல, இப்ப பாரு அவன் என்ன பண்றேன்னா. டேய் சின்னவனே, சிகரெட் குடுறா. ஒன்ன தாண்டா குடுறா, வாய் ஒரு மாதிரி இருக்கு. இதே எங்க மதுரைன்னு வச்சுக்கோ, சிகரெட்னு கேட்ட ஒன்னு ரெண்டு சிகரெட்டை பிச்சு வானத்துல போட்டு கேட்சுன்னு சொல்லுவோம், தெரியுதா? பொழைக்கிறதுக்கு எதுக்கடா இவ்வளவு வேஷம் போடுறீங்க? எவனும் சந்தோஷமாவும் இல்ல, அதே நேரத்தில் எவனும் வெட்டியாவும் இல்ல. ஹலோ சின்னவனே. ஹலோ சின்னவனே. ஹலோ, சிக்னல் கரெக்டா கிடைக்கல. ஹலோ சின்னவனே. என்னடா கண்ணா புஜ்ஜி பையா, எதுக்கு டென்ஷன் படுற? ஈஸியா ரோட் செமத்தியா இருக்கு. உன்னை கேட்டேன்னு சொல்ல சொல்லிச்சுப்பா, மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லிச்சு. வரியா? நீ சென்னை வந்திருக்க? என்ன உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் கூச்சுக்கிட்டேன், உன் கூட பேச மாட்டேன். ஐ ஹர்ட் டு மண்டைய காய விடுறல. நான் சென்னை வர போறேன்னு உனக்கு போன் பண்ணா நீ போனை வச்சுட்ட. போனவே அப்புறம் பேசுறேன். யாரா? சொந்தக்காரங்க. ஊரெல்லாம் சொந்தக்காரங்க தானே நமக்கு. மொத்தத்தையும் நீயே தின்னு, அவனுக்கு எதுவும் கொடுக்காத. குதிரை வண்டிக்கார மாதிரி ஆயிட்டான். நீனடி சடனா சென்னையில மார்க்கெட் போட்ட? அமெரிக்கால இருந்து அக்கா வரல, ரிசீவ் பண்றதுக்காக வந்தோம். எல்லாரும் வந்திருக்கோம். அது சரி, நான் உனக்கு மாமா பத்தி சொல்லல. சூப்பர், கல்யாணத்துல பாத்திருப்பியே, அழகா இருக்காருல்ல. அவனு குட்டிக்காரன போட தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதுமே இன்னொருத்தர் பத்தி. உடனே ஐயாவுக்கு கோபம் வந்துரும். பாத்தியா மூக்கு எப்படி சிவந்திருக்குன்னு? பேசிக்கா பசங்க எல்லாம் நல்லவங்கதான், அதனாலதான் உனக்கு கோபம் வந்திருக்கு. காத்து, இந்த காத்தோட மகிமை அப்படி. சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும் கண்ணா. கிவ் அண்ட் டேக் பாலிசி பத்தி தெளிவா புரிஞ்சிக்கணும். ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். ஏய், ஒரு பக்கம் ரோமியோ, இன்னொரு பக்கம் தேவதாஸ், கொஞ்சம் தாண்டி போனா மஜ்னு. இவனுங்க எல்லாம் காதல்ல சரித்திரம் படைச்சவனுங்க, ட்ரெண்ட் செட் பண்ணவனுங்க. இவங்க எல்லாத்தையும் விட மேல ஒரு பொண்ணா பிறக்கிறது இவ்வளவு அதிர்ஷ்டமா? ஒரு பொண்ணா பிறக்கிறதுல இவ்வளவு சந்தோஷமா? அப்படின்னு ஒன்று ஆச்சரியப்பட வைப்பேன். இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம்லாம் போனஸ். வா தொட்டுக்கோ, கட்டிக்கோ, முத்தம் கூட. யார் பார்த்தா நமக்கு என்ன? நீ வேலையை கண்டினியூ பண்ணுமா? அப்புறம் அப்புறம் நீயே சொல்லு. சரியா, மனசுல இருக்கிறத சொல்லு. இந்த டைம்ல வேண்டாம், சத்தியமா போய் தான் பேசுவேன்.
மணி என்னாச்சு? ரெண்டு.
கொஞ்ச நேரம் முன்னால சக்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடும்போது அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அங்க. அவரு எங்க இருந்தாலும் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டுருவாரு, அப்படி இல்லைன்னா சரியான கோபம் வந்துடும். மசாலா சாப்பிடுதுல மாமா, அல்சர் வந்துடும். இதை மட்டும் ஏன் திகிறா? இதை விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிடும். ஐயா, நீ எங்க வாயை பார்க்காம உன் வேலை மேல கவனமா இரு. என்ன முதல்ல விஷயம் தெரியுமா? ராணியாக்கா வீட்டு மருமக பிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவ பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டாளாம். புருஷனை கூட தொட விட மாட்டாளாம். இருக்காங்கம்மா, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. வாய மூடி, இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்கன்னு புறணி சொல்லு. வேலையை மட்டும் பாக்காத, இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா இருங்கம்மா, ஏதோ தெரிஞ்சதா சொன்னேன். அம்மா, இன்னும் கொஞ்சம் நெய்ய ஊத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீ சும்மா இரு நாகமணி, அதெல்லாம் பெரியவன் கல்யாணத்துல பாத்துக்கலாம். அத்த, ஒரு உண்மையை சொல்லு. இப்ப நான் பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் சின்ன வயசுல இருந்தே வளர்த்த அம்மா மாதிரியே பாப்பியா? இல்ல நான் மாமியாரு நீ மருமகன் பெருசா பந்தாலாம் பண்ணுவியா? உனக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுருவியா? மனசுல வச்சுக்கவே மாட்டியா? முடியும், அப்படின்னு மனசு கேட்டுரும். சூப்பர் சர்வீஸ்ப்பா. இந்த மாதிரி ஹோட்டல்ல பசிக்கிறப்ப சோற போட மாட்டானுங்க. வேடிக்கைதான். நம்ம குடுக்கற பில்லுல இன்னொரு ஹோட்டல் கட்டிக்கணும். அதனால வயித்துக்கு வஞ்சனை வைக்காம நல்லா சாப்பிடுங்க. ஏன் கூலிங்கா இல்லையா வாட்டர்? என்னடி இது கிராமத்து கறி மாதிரி பேசுற? நல்லா பேசு. ஏன் நம்ம கிராமம் இல்லையா? 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 ஹே, வாங்கடி. என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வரோம். ஏன்டி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எனக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாமே இருந்தான். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. சோ ஹாப்பியா இருக்கு. ரங்கநாதன் மாமா பையங்கிறதுனால நல்லதா இருப்பான். ஆனா இங்க எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஒன்னு பண்ணு, அவனை கூப்பிடு, நான் பேசுறேன். ஆல்ரெடி கூப்பிட்டேனேனா? அப்படியா? எப்போ? இப்பதான். நாம எல்லாருமே இருக்கோம்னு சொல்லலாம். நம்பர் ஒன் மாப்பிள்ளை ஆகணும்னா இந்த அளவுக்காவது ஒரு ஷாக் இருக்கணும்ல. செம்மையா மாட்டு விட்டா போல இருக்க. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? வா வா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வா அக்கா. வா. என்னங்க, நம்ம ரங்கநாதன பையன். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எதிர்பார்க்காம இல்ல, அக்கா கூப்பிட்டுதான் இங்க வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் எந்திரிங்க தம்பி. நீங்க உட்காரு உட்காருடா. வாய முறடே.
ஏண்டா என்ன பண்ற? ஏதாவது பண்றியா இல்ல காலியா? தபார் ஒரு பிளானுங்க, ஒரு பண்பு, ஒரு எதிர்காலம், எல்லாம் அப்படி இருக்காங்க பாரு. காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போய் 5 மணிக்கெல்லாம் திரும்பி வந்து கழுத்து முழுக்க பவுடர் போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவியில் எந்த சேனலை பார்க்கறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சமயக்கட்டில் இருக்கிற பொண்டாட்டியை எவனாவது பார்த்துருவானோன்னு பயந்துக்கிட்டு இடுப்பு கிள்றதுன்னா எனக்கு கடுப்பு. ஏண்டா உங்கள் வீட்டில் எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்களா? இப்போ ஒருத்தன் கூட ஒழுங்காக பேச மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கழுப்பு. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா வித்தையும் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இவனுங்களையும் இவனுங்க குடும்பத்தையும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா சாமி. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா அது இவனுங்க தான். பண்பு இவங்க அண்ணன் கல்யாண ஃபங்க்ஷனில் எவ்வளோ கலாட்டா பண்ணிட்டான், அதுவும் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணிக்காக. டே அவனை எங்கேயாவது கூட்டு போய் காட்டுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க, உட்கார வச்சு புத்திமதி சொல்லுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. அன்னைக்கு அவன் அப்படி இருந்தது காரணம் நீங்க தான் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் எனக்கே தெரியும். இவரு செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம் பாரு. பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்கடானா, இப்படியேதான் நாங்க இருப்போம், திருந்த மாட்டோம்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? என்ன நான் சொல்றது, இப்படி இரு அப்படி இருன்னு எங்க அப்பாவே எப்பவும் சொன்னதில்ல. ரோட்ல போற வெட்டி போய் சொன்னவா கேட்டு, அதுவும் இல்லாம எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன்ன மாதிரி ஆள் சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பாரு, நீ இடங்குற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத, அடிச்ச மோன பொறி கலங்கிடும் எல்லாருக்கும். ஹலோ சின்னவனே, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண, ஏன் இப்படி பண்ண? எல்லார் முன்னாடி உன்னை ஹைலைட் பண்ணணும்னு எவ்வளவு பிளான் போட்ட. அடேங்க அப்பா, அவன் ஒரு அப்பன் பெரிய மனுஷன், அவன் முன்னால என்ன ஹைலைட் பண்றியா? வெளியில தெரியலனாலும் நீ கோவக்காரன் தான், ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா சட்டை போட்டிருந்தேனா அட்டகாசமா இருந்திருக்கும். நீ உங்க அப்பா மாதிரி வெளியே தான் பாப்பா, உள்ள பார்க்க மாட்டல. என்ன கத்து கொடுத்தாவன்? எல்லாம் அப்பாதான் கத்து கொடுப்பாங்களா, நாங்க யோசிக்க மாட்டோமா? எதுக்கடி கத்துற? எல்லாம் அப்பாதான் கத்து கொடுப்பாங்களா என்ன? பை மூடு. வேண்டியது இது காதலே இல்ல. காதல்னா எவ்வளவு இருக்கு தெரியுமா? லவ்னா என்ன நினைச்ச? போய் சொல்லிக்கணும், செல்ல பேர் வச்சு கூப்பிடணும், அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசணும். இவன் தான் நினைச்சா அவ வேற உயிர் வாங்குறான். ஏய் இப்ப எதுக்கு ஃபோன் பண்ற? அதேனா இப்ப டைம் என்ன? 11. அதுக்கு ராத்திரி இல்லையா? இருட்டு இருட்டுன்னா எனக்கு பயம். ஃபோன் வை. ஏய் கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு, நான் ஃபோன் பண்ணல, என் ஃபோன் தான் பண்ணிச்சு. ஐயோ தெய்வமே, நான் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இவ பேசுற பேச்ச என்ன? எங்கே வா போயிட்டா?
டேய் எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலை வா. நான் கிளம்பிட்டேன். எங்கடா? ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இல்லடா நான் சொல்றது கொஞ்சம் எல்லா பயலும் நாட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கான். என்ன தவிர கேட்கலாம்ல? சொல்ல மாட்டமா? மூஞ்சி வர தூக்கி வச்சுக்கிட்டேன். இவன் ஒருத்தன் போதும் வாழ்க்கை தனக்கு தானே புரிஞ்சு போறதுக்கு. அநியாயமா 7000 ரூபா போயிடும். பெரியம்மா வந்திருக்கா. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதாவது கேட்டிங்களா? சின்னவன் ஃபோன் பண்ணலையா? ரொம்ப நல்லா இருக்கு. சின்னவனை பத்தி கேட்டா பெரியவனை கேட்க சொல்றீங்க, பெரியவனை பத்தி கேட்டா சின்னவனை கேட்க சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க. விட்டு அவங்க தான் பாத்துப்பாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. ஏய் பெருவுள் சொல்லணும் ஞாபகம் வருது. நாளைக்கு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் பாக்குறேன். பெரிய பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்காளாம். அந்த பொண்ணு பண்ண உதவியை இப்போ அது மறக்க முடியுமா? ஒண்ணும் இல்லை, நேரா போய் கூடிய சீக்கிரமே நல்ல விசேஷம் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன், நீ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு வை, எடுத்துட்டு போறேன், நல்லா இருக்கும். சீதா மழை பெய்யற மாதிரி இருக்கு, போய் துணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வந்துடுறேன்.
என்றால் உன்னை சுற்றி நான் வருவேன். உன் இதழுக்குள் தேனதை நான் எடுப்பேன். வந்த நேரம் இந்த நேரம் வந்தி நேரம் நல்ல நேரம் தொட்டு தொட்டு அள்ளிக்கொள்ளவா எனந்தே. தூர நடிச்சு இப்படி நினைச்சா எப்படி நிக்குயே அழகு. சார நடிச்சு இப்படி நினைச்சா எப்படி தாங்குயே வயசு. ஆட சும்மா சும்மா நில்லு மனசே, நான் எப்போதுமே உன் நிழலே. என் தள்ளாடு உயிரே உன்னோடு சேர்க்க வந்தேன் 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 உன்னை தேடி. ரொம்ப நல்ல சம்பந்தம். பையனை சும்மா தொட்டாலே ரத்தம் கட்டி போகும். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்கிற டைப் இல்லை. ரொம்ப பெரிய சம்பந்தம். இது யாரை பற்றி சொல்கிறனோ யாருக்கு புரியணும்னு சொல்கிறனோ அவங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது பைத்தியகார்த்தனமாக செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக மாறினா அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. நெல்லு எங்கே போகிற? ஒரு பையனை பார்த்த உடனே அவனை பார்த்தனா டாப் டு பாட்டம் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னா புக் எதுக்கு படிக்கணும், பூஸ்ட் எதுக்கு படிக்கணும்? நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, எவ்வளவு பெரிய சம்பந்தம் கூட்டிட்டு வந்தாலும் சரி, சீதாவுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், அப்பா மல்லாத ஒத்த புள்ளடா, அவளோட எந்த ஆசையுமே நிறைவேறல. இத பாருங்க, இத நீங்க முன்னாடி நின்னு செய்யலனா நான் செத்ததுக்கு சமம்டா. மாப்பிள்ள குடும்பம் புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் இந்த பலகாரம் மாதிரி இனிப்பா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா. நல்லா இருக்கேவா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அம்மா உங்களை பார்த்து எவ்வளவு நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேவா? எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்துல பார்க்கும் போது உட்காரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவளோட கோவிந்தராஜ் எப்போ வந்த பாத்தீங்களா? அதிர்ஷ்டம்னா உங்களுக்கு தான், அவரை பத்தி பேசுனீங்க அவரே வந்துட்டாரு. ஒன்றே இல்ல, சீதா கல்யாணத்தை பத்தி தான். சின்னவளுக்கு நல்ல வரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கிடைச்சா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே முகூர்த்தத்துல முடிச்சிடலான்னு பேசிட்டு இருந்தாங்க, நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? அது சீதா மேல உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு. அதுவும் கல்யாண விஷயம். பொண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும். உங்களுக்கும் இருக்கும் சீதாவை பெரியவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். அது இதுன்னு அது என்ன சொல்லுவாங்க, அது சோம்பேறித்தனம். அதான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நாலு பேர் என்ன பேசுவாங்கன்னு வருத்தமாக இருக்கும்ல. இப்ப நம்ம கோவிந்தராஜ் இருக்கான், அவன் பையனுக்கு நம்ம சீதாவை கொடுத்து கல்யாணம் பண்ணலன்னா நல்லதா போச்சுன்னு சந்தோஷமா படுவான். என் கிறுக்கு பிள்ளைக்கா வேண்டான்னுவான். ஏதோ ஆசைப்படுறீங்க. சீதாவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சீதாவுக்கு நல்லது நடக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். ஏன்னா அவ சீதா. அத்த புடவை எப்படி இருக்கு? என்ன எதுக்கு கேக்குற? ஏன் இதுக்கப்புறம் எங்க கூட இருக்க போறியோ போறியோ? சொந்தம் சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தோம். அத்த பாத்தீங்களா, பொண்ணு பார்க்க வராங்கன்னு உடனே எப்படி ரெடியாகி வந்திருக்கா? மாமா ரெடியாக சொன்னார், ரெடியாக நிற்கிறேன், அவ்வளோதான். உட்கார வைப்பான். உன் மாமா வேற என்ன பண்ணுவான்? பலகாரம் பண்ணு, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வந்திருக்கான் உன் மாம. சும்மா இருங்க அத்த, பெரியவன் நல்லா இருந்தா நமக்கே இந்த நிலைமை வரப்போகுது. மாமா
எங்க ஃபேமிலி ஓபன் ஃபேமிலி, டோட்டல் ஓபன். எங்க ஃபேமிலில நாங்க ஓபனா பேசிப்போம். என் பையன் தான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்பான். பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நானே பெட்டர் தெரியுமா? நீங்க தான் அம்மாவுக்கு தேவையில்லாத கண்டிஷன் எல்லாம் போடுவீங்க இல்லையாமா? சொல்லுங்க. இல்லடா, நான் டோட்டல் ஓபன்ல சமந்தத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கண்டிஷன் போட்டு நாம தான் உளறுவாயின பார்த்தா இவங்க அதுக்கு மேல உளறுவாயா இருக்காங்க. என்னைய கோவிந்தராஜ் மசமசம் நிக்கிற கூப்பிடி அசிதாவ. அம்மா சீதா கூப்பிடுறாங்க. டாடி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. போடுங்க சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன கோவிந்தராஜ் எடுத்து சொல்லு. என்ன தொட்டாலே உடம்பு கண்ணி போகுமா? என்ன சூப்பரா பாத்து பாரு. இங்க பார், என்னை விட ஒரு குவாலிட்டி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பண்ணிக்க. உங்க அப்பன் காட்டுற பணமாடா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க. பண்ணுவே எனக்கு எவ்வளவு ஒருத்தி வருவா? கொடுத்தா 30 நாள் கண்ண செவந்திருக்க மாதிரி கலரோட வை. விட்டுதல். நம்ம உலகம் இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் பொண்ணுங்களும் பசங்களும் தான் நினைச்சேன். அது தப்புடா. எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரு பொண்ணு எப்படி ஆசைப்படுறாலோ அப்படி இருக்கிறது கஷ்டம். என்னமோ வாழ்க்கை முழுக்க நம்ம தப்பே செய்கிற மாதிரியும் இவங்க திருத்திக்கிட்டே இருக்க மாதிரியும் பில்டப், தைரியமாக இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் போய் இவ்வளவுங்களுக்கு தைரியம் எப்போ வேணும் தெரியுமா? நம்ம கூட பைக்கில் வரும்போது கீழ் விழாமல் பாதுகாக்கிறதுக்கு. சீரியஸாக பேசிட்டு இருக்கு, கிரிக்கெட்டை நம்ம பார்க்குறேடா முனியாண்டி.
பல்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஓகே டாக்டர். இனி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, சீக்கிரத்துல குணமாயிருவாரு. அவரை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாத்திட்டீங்க, இனி ஒண்ணும் ஆகாது. நான் தான் அப்பவே சொன்னேன், அவருக்கு ஒண்ணும் ஆகாது, அவர் குணமாயிடுவாரு. அவர் நல்லா தான் இருப்பாரு. ஒருவேளை நல்லா இல்லைனாலும் நீங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறதுனால கண்டிப்பா அவர் நல்லா தான் இருப்பாரு. சரியா சொல்லுங்க. நன்றி சார். எந்த வார்டில் இருக்காரு? வாங்க காட்ட. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சீக்கிரமே குணமாயிட்டீங்க, எல்லாம் தெய்வத்தோட கருணை. வணக்கம்மா. கோவிந்தராஜ், நீ இங்க தான் இருக்கியா? ஆமாங்க. இந்த டைம்ல நீ இவரு கூட இருக்க பாரு, ஏறிட்டயா? ஒரு படி மேலே ஏறிட்டேன். உனக்கு பொழைக்க தெரியல பொழைக்க தெரியலன்னு அந்த பெரவலூர்காரர் சொன்னப்போ நானும் நம்பினேன், கூட சேர்ந்து பேசினேன். வாழ தெரியாமல் இருக்கிறத விட வாழறது பெரிய விஷயம். அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக பணையம் வைக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு நீ நிரூபிச்சிட்ட. நீ காப்பாற்றினது வேற யாரையும் இல்லை, என் தம்பி பிள்ளைய. அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. போக வேண்டியது நீங்க இல்லை, நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆர்டிஃபிஷியலாக என்னால் அழ முடியாது, வேற எதுவும் செய்ய தெரியாது. மனப்பூர்வமா உங்களுக்கு தலை வணங்க தான். என்னடா சின்னவனை என்ன பண்ற? பார்த்தா உங்க அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலியா தெரியுற. எதுக்கு லேட்டு? லைஃப சீக்கிரமா கேட்ச் பண்ணணும்டா. உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு இந்நேரம் நீ செட்டில் ஆயிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு பெரியவனை கூட நான் எதுவும் சொல்லலப்பா, ஒரு சின்ன வார்த்தை கோச்சிக்கிட்டு வந்துட்டான். சரி, நடந்தது நடந்து போச்சு, அவனை எங்கிட்ட அனுப்பி வைங்க, அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு சாயந்தரமே நான் சென்னை கிளம்புறேன். இன்னும் நாலு நாள் இருந்துட்டு போலாம் இல்லடா? எதுக்கு இருக்கணும்? இருந்து என்ன செய்ய போறேன்? போனாலாவது எதாவது செய்யலாம்ல. இத போய் பெரியவங்கிட்ட சொல்லுடா, ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி வை. அந்த விநாயக மாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை வர சொன்னாரு, போகாம இருந்தா நல்லா இருக்காது. எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும் இந்த கோவம்? ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லை நினைக்காம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அனுப்பி வைடா. அது அவங்ககிட்ட நீயே சொல்லாம சொல்ல மாட்டேன். சின்ன வயசுலேருந்து நானும் பார்க்குறேன், எல்லா விஷயத்துக்கும் என்னையும் அனுப்புங்க. அவங்ககிட்ட போய் எதுவும் பேசாதீங்க. நீயோ இல்லை அப்பாவோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட போய் ஏன் அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு மனசில் படுற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அவன் செட்டில் ஆயிருப்பான். ஆனால் அவங்ககிட்ட பேச மாட்டீங்க, ஏன்னா அவங்ககிட்ட பேச தயக்கம் பயம். அதனால தான் என்ன மாட்டி விடுறீங்க. தினம் தினம் சாகர ஒவ்வொருத்தன் கூடயும் போராட முடியாம அனுப்பி வைன்னு. என்னடா என்ன உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற? என் பெரிய புள்ள அப்படிதான், அவனால முடியாது. உன்ன மாதிரி அவனால பழக முடியாது. அவனுக்கு கூச்சம், அவனாலே முடியாது என்னாலே முடியாது. அதனால தான் உன்ன கேட்டேன். பொழுது விடிஞ்சதுலேருந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஏதோ பேசுவியே. பெரிய இவன் போராடாம எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா? எங்கேயாவது வெளியில போலானா முடியல. யாரை பார்த்தாலும் உங்க பையன் என்ன பண்றான் என்ன பண்றான்னு ஒரே கேள்வி. சின்ன பிள்ளைங்களாடா நீங்க. ஏதாவது சொன்ன கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது. போராடுறாரு.
என்னடா பண்றது, எனக்கு திரும்பி போக பிடிக்கலடா. எப்படி திரும்பி போவ? அதான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அங்க வேணா மாறி இருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியல. மறுபடியும் அதே கூட்டம், அதே ஆளுங்க. கே, நமக்கு என்ன செய்யணும் தெரியாத? நீ அடிக்கடி சொல்லுவிய அடிச்ச ஆக்கர் அடிக்கணும்னு. அதான்டா கரெக்ட். இப்போ நம்பிக்கை இருக்குடா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இருக்கு, நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், இருக்கவே மாட்டோம். டே, நாங்க திரும்ப வரணும்னு நீ ஆசைப்படுறியாடா? ஏன் பேசாம இருக்க? டே, பதில் சொல்லுடா. எனக்கு முன்னால பிறந்தவன் தானே நீ, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? லிமிட் இருக்கணும், லிமிட் இருக்கணும்னு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பந்தங்களுக்கு இருக்கணும், பாசத்துக்கு இருக்கணும், பொறுமைக்கு கூட இருக்கணும். லிமிட் இருக்கணுமா? லிமிட் ஏதாவது சொன்னா எனக்கு தெரியாதான்னு கேட்கறது. அப்ப தெரிஞ்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல? எப்ப பார்த்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு பேசிய பொழுது போக்குறது, அதுக்கு சென்டிமெண்ட் வேற துணைக்கு சேர்த்துக்கிறது. ஏதாவது சொன்னா நீ ஃபீல் ஆகுறது இல்ல நான் ஃபீல் ஆகுறது. இப்படியும் போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் சாகரத்து கூட தைரியம் வராதுரா நம்ம ரெண்டு பேருக்கும். Qualified, your credentials are good, certification is fine, but there's one thing, your smile is not real. Yena sir, unga sirippu dhaan konjam, it's a fake smile. Illa sir, apdi illa onnalla. No, don't you think your smile is fake? See, it should come from the heart. Heart la endha sirikiren sir. Inga parunga thambi, ungalku kela 200 perukku mela vela seivanga. அத்தனை பேரையும் நீங்க உங்க சிரிப்பால தான் மேனேஜ் பண்ணனும். Not with your words, not with your actions. We want to see that smile. Can you try that again? No. Bandar, what you said is right. நான் அப்பவே சொல்லல, இவருக்கு அந்த தகுதி கிடையாது, இவரால் அது செய்ய முடியாது. அழுக வந்தா அழணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும். நீங்க கொடுக்குற 100,000 ரூபாய்க்காக நீங்க சொல்ற மாதிரிலாம் சிரிக்க முடியாது. வேலை அம்மை. அரே பாபா, you should face it. Face it ஆ, வாய முடியா. வாழ்க்கை ஒன்றும் கடையும் அல்ல, கேட்ட பொருள் வாங்கி கொள்ள, முட்களில் வாழக்கூட பழகி கொள்ள. கால நேரம் கணக்கு இல்ல, விதிகளும் விளக்கு இல்ல, வளைந்துமே செல்ல நீயும் வழி வகுத்துக்கோ. யாருக்கும் இங்கே சொல்லியே வந்தால்
போகும்போது சாமி பிரசாதம் வாங்கிட்டு போனோம், வந்துடாதீங்க, அவர்கிட்டயும் சொல்லு. அருமையான தரிசனம் பாரு. ஜெய் ஸ்ரீராம். அருணே, ஏங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா? நம்ம மாப்பிள வணக்கங்க. வணக்கையா. சீதா கூட பரவாயில்ல, வாங்க. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் வாங்க சார். அங்க நீல கலர் துண்டு போட்டிருக்காருல்ல பெரியவர், அவரை போய் அழைச்சிட்டு. ஓகே சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, தூக்குங்க. நான் வாங்க வாங்க, இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, தூக்குங்க. சந்தோஷம் தானே? சாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்த துண்டு கழுத்தில் போட்டீங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
சீக்கிரமா அனுப்பிவிங்க. எவ்வளோ பதட்டப்பட்டாங்கடா ஜனக பாவம். 15 நிமிஷத்தில் மொத்தமாக அல்லோல கல்லோலப்பட்டுடுச்சு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணிங்கடா, நல்லா காப்பாற்றுனீங்க. அப்படித்தான் இருக்கணும். அது இருந்தால் போதும்டா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த கூட்டத்தில் தைரியசாலி, பயந்தாங்குழி, பணக்காரன், ஏழை, டாக்டரு, பியூரு, இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஒன்று தான், தெய்வமே நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாற்று, நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாற்று. ஆனால் இவங்களை பார்த்து நான் கிண்டெல்லாம் பண்ணலை. அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. மனுஷங்கள்லாம் நல்லவங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான். என்ன கொடுத்துட்டேன் அவங்களுக்கு? சொத்து நிலம் ஏதாவது கொடுத்தேனா? ரெக்கியை கொடுத்த பழங்கடாது. ஒரு சாதாரண மனுஷனா என்னால் முடிஞ்சது அதுதான். ஆனால் ஒரு அன்பான குடும்பம் என்கிட்ட இருக்கு. இந்த உலகத்தில் அதை விட பெருசு என்ன இருக்கு? இதுவா இந்த ஜென்மத்தில் இவன் உனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் அவன் உனக்கு தம்பி, இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு அப்பா. ஜென்மத்தை விடுறா, இவரை பார்க்க அடுத்த தடவை உருவமானே தெரியாது. அதனால தான் பார்க்குற மனுஷங்கிட்ட புன்சிரிப்போட பழகிக்கிட்டு போனால் போதும். அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்காக எதுவுமே வேண்டிக்க தேவையில்லை. அப்படி வேண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும். தெய்வமே, இந்த உலகத்தில் நீ படைச்ச ஒவ்வொரு மனுஷனும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வயசுல சின்னவன் நீ, அது என்னமோ என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா ஒவ்வொரு டைமும்
உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த புரியாம போச்சு. கேட்டா அதை அப்பயே சொல்லிருக்கலாமேடா. ஒரே விஷயம் தான்டா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், பெருமையா வாழணும், வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட பார்க்காதனால உன் மேல எனக்கு கோபம் வந்துட்டே இருந்தது. அதை டைரக்டா உங்ககிட்ட சொல்ல முடியாம இன்டைரக்டா என்னென்னமோ சொல்லிட்டேன். சொல்ல முடியாத காரணம், நீ என்னை விட பெரியவங்கிறது இல்ல, நீ ரொம்ப நல்லவன். என்னை விட ரொம்ப நல்லவன். என்னை விட என்னடா, இங்க இருக்க எல்லாரும் விட நல்ல. நீ சொன்னது கரெக்டரா, நான் நடிக்கிறேன் தான், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு பொண்ணுகிட்ட ஏன் எல்லாருக்கிட்டையும் சும்மா, உனக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நான் இப்படி தான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன்னு எனக்கு நானே ஒரு வழியை வகுத்துக்கிட்டு உன்னை விட அதிகமாக நான் தான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பா சொன்னது தான் கரெக்ட். இந்த ஜென்மத்தில் தான் நீ எனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் தான் அவனுக்கு தம்பி. கேட்டா இந்த ஜென்மத்தில் மட்டும்தான், இது கூட கோச்சுக்கிட்டியா? ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பல்லாம் மருதாணி மரமாச்சு. ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பல்லா மருதாணி மரமாச்சு. நான் எல்லாரும் மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சல, எனக்கு முதல்ல இருந்து எல்லாம் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது கூட எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, மாமா கூட தெரியும். எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன். உனக்கு என்ன தெரியும்? என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போதும், அவ்வளவுதான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எல்லா புருஷங்களும் பொண்டாடிக்கு தலைவலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வந்து தடவி செல்லம் பட்டுன்னு கொஞ்சுவாங்க, ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு ஜுரமே வந்து கூட நீ கவலைப்பட வேணாம். என் வாழ்க்கை போற நீ சினிமா கூட கூட்டிட்டு போக வேணாம். சீதாவின் நெஞ்சுக்குள் ஸ்ரீராமன் சுவாசம், ஸ்ரீராமன் கண்தானே சீதாவின் தேசம். சீடுக்கு ரோகம பூவெல்லாம் கொய்து, சீதாவின் கூந்தலில் அலங்காரம் செய்து காத்திருந்தாள் பூமகள் இதுக்கடி, கோதண்ட ராமன் வருவாதுக்கடி. உடனே வந்தான் ஐயா ராமனுந்தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். உடனே வந்தான் ஐயா ராமனுந்தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். சீதைக்கு ராமனை சொந்தமாக்கும் நேரம்தான், வானமும் வையமும் வாழ்த்தி போகும் வேளைதான். சிறுவல்லி செடி, சிறுவல்லி செடி மேலே கிளி வந்து அமர, அந்த கிளி அவள் காதில் ஏதோ சொல்ல, என் பேச்சை கேட்டாயோ ராமா என்றாளே. ராமா ராமா. அப்புறம் நீதான் சொல்ல, தொட்டா தடம் பதியும் சொன்ன, கிடைச்சானா, செட் ஆயிடுச்சா? நீயும் தான் சொன்ன முத்தம் கொடுத்தா 30 நாள் சேர்ந்திருக்கிற கணத்தோட ஒருத்தி வருவான்னு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு அழகெல்லாம் இல்ல. நீ மட்டும் பேர் அழகனா? ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவ யாரு? இந்த வாட்டி நான் தான். வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம். நான் என்னமோ நினைச்சேன், அம்மாடியோ சாதாரணமான விஷயம் இல்ல, நீங்க ரொம்ப பெரிய. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ஏன் வம்ச வளர ரெண்டு பொண்ணு கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் பெரிய மனுஷன். அண்ணே நம்மளது ஒண்ணு இல்ல, எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம். Yeah.
இருக்கேனா? முதல்ல பொண்ண சொல்ல சொல்லுங்க. அவங்களோட பையன் பேரு, நான் அவரோட மனைவி சீதா, என் புருஷன் கூட வந்திருக்கேன். வேற என்னவா நிறைய இருக்கு, பேசுவோம். சரி, போய் சேர்ந்ததும் மறக்காம போன் பண்ணு. பணம் வச்சிருக்க? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? டேடா இருக்குடா, நான் சொல்றல. வச்சுக்கோ வச்சுக்கோ. சிறு புன்னகையால் சிரமங்களை வென்று அனைவரோடும் இன்பங்களை பகிர்ந்து, சேர்ந்து பிரிந்து பிரிந்து சேர்ந்து எதிர்ப்படும் துன்பங்களை வென்று வாழ்வதே மனித பண்பு. அன்பால் இயங்கும் குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் இருக்கும் ஊர், அந்த ஊர் இருக்கின்ற தேசம், அது சொர்க்கம். கலாச்சாரத்தில் உயர்ந்து நிற்கும் குடும்பங்கள் நிறைந்த நம் இந்தியா ஓர் பூலோக சொர்க்கம்.